வணக்கம் நேயர்களே, இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்த உள்ளோம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 10ஆம் தேதி இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூளையில் உள்ள கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்றும் உறுதியானது. இதன் காரணமாக பல நாட்களாகவே கோமா நிலையில் இருந்த அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இன்று அவரது உடலானது முழு இராணுவ மரியாதையோடு தகனம் செய்யப்பட்டது. மறைந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் 1935ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பிர்பும் மாவட்டத்தில் உள்ள மிராடி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தையாரும் அப்போதைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தவர். நமது நாட்டின் விடுதலைக்காக போராடியவரும் கூட அவர். இவர் தமது இளம் கல்வியை அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் சட்டம் மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனப்படக்கூடிய வரலாறு மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதுகலை பட்டமும் சட்டத்துறையில் இளங்கலை பட்டமும் பெற்றார். அதன் பிறகு கல்லூரி விரிவுரையாளராக தனது பணியை தொடங்கிய அவர் பின்னர் பத்திரிகையாளராக மாறினார். பத்திரிகை துறையில் ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்களை அவருக்கு அரசியலில் ஈடுபடுவதற்கு உந்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அரசியலில் அவர் ஈடுபட்டிருக்கும் பொழுது அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அவர் முக்கியமான பல பொறுப்புகளை அதில் வகித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இளம் நிதியமைச்சராக அவர் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் போன்ற பல்வேறு தகவல்கள் அவரை பற்றி வருகிறது. அதன் பின்னர் பார்க்கும் பொழுது நரசிம்மராவ் அவர்களின் ஆட்சி காலத்தில் முக்கியமாக பிளானிங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய திட்டக்குழுவில் வந்து அவர் முக்கியமாக தலைமை பொறுப்பை வகித்து வந்தார். அதன் பிறகு 2004 முதல் 2014 வரை இருந்த UPA 1 & 2 என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி காலத்திலும் பல்வேறு துறைகளை வகித்து வந்திருக்கிறார். வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, நிதித்துறை போன்ற பல்வேறு முக்கிய துறைகளை அவர் வகித்து வந்துள்ளார். இதில் நிதித்துறை அமைச்சராக 2009 முதல் 2012 வரை இருந்த காலகட்டத்தில் அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். அதன் பிறகு 2012 முதல் 2017 வரை குடியரசுத் தலைவராக அவர் இருந்தார். இவ்வாறாக பல்வேறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அரசியலிலும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்திலும் பணியை செய்தவர் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாகவே இன்றைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவருடைய நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருப்பவர்களை வரவேற்போம். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ஞானதேசிகன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைகிறார். என்னுடைய கேள்வியை வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன் அவர்கள்ட்டே துவங்குகிறேன். சார், நீங்கள் வந்து பிரணாப் முகர்ஜி அவர்களை வந்து நேரில் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கீங்க. அவருடனான உங்கள் நினைவடைகளை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. நான் தில்லியிலே தினமணி பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியராக இருக்கும்போது ஒரு முறை குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களை அவர் அழைத்து காலை விருந்தளித்தார். ஒரு நூல் வெளியீட்டு விழா, அவருடைய நூல் வெளியீட்டு விழா. என்னுடைய நண்பரும் பத்திரிகையாளராக இருந்து இப்போது நெதர்லாண்ட்ஸ் தூதுவராக இருக்கிற வேணு ராஜாமணி என்பவர் அங்கே மீடியா செக்ரட்டரியாக ராஷ்டிரபதி பவனில் மீடியா செக்ரட்டரியாக இருந்திருக்கார். அவர் மூலமாக நான் அவரை சந்திக்கிற சில நிமிட சந்திப்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது வந்து மிக எளிமையாக இருந்தார். ஒரு ஆழமான அதே சமயத்தில் அமைதியாக இயங்கக்கூடிய ஒரு நதியைப் போல தான் எனக்கு திரு பிரணாப் முகர்ஜி சந்தித்த போது தோன்றியது. அது பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற முதல் முறையாக அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 11, 2012 என்று காலையில் தான் நடந்தது. அப்போது சந்திக்கும் போது அறிமுகப்படுத்தப்பட்டேன். அப்போது அவர்கிட்ட சொன்னேன், நானே ஐயா உங்கள் பிறந்த நாளும் நாங்கள் மகாகவி பாரதியாராக போட்டிருக்கிறோம், அவருடைய பிறந்த நாளும் ஒன்று என்று சொன்னபோது தன்னுடைய புருவங்களை உயர்த்தி இசிட் என்றார். அவருக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியோட குறுகிய அவகாசத்தில் ஒரு தகவலை அறிந்த உணர்வில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். காரணம் அந்த அளவுக்கு தேசிய உணர்வு உள்ளவர், ஏற்கனவே பாரதி அறிந்திருக்கிறார் நண்பர் ராஜாமணி அவர்கள் கூறியிருக்கார். அதனால் இசிட் என்ற ஒரு பெருமிதத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு கூறினார். அந்த காட்சியின் நினைவில் இன்னும் நிகழ்ந்திருக்கிற பிரணாப் முகர்ஜி அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய நேர்மை, எளிமை, மேதைமை இந்த மூன்றுமே அவருக்கு அடையாளமாக நாம் சொல்லலாம். பாரத பிரதமராக, பாரத நாட்டினுடைய நீண்டகால மத்திய அமைச்சராக இருந்தவர் பாபு ஜெகஜீவன் ராம். அவர் மிக மூத்த அமைச்சர். அவர் நேரு காலத்திலிருந்து மொராஜி காலத்திலும் இருந்தார், இந்திரா காந்தி காலத்திலும் அவர் மூத்த அமைச்சராக இருந்தார். அவர் வந்து அவரிடம் ஒருவர் கேட்டாராம், யார் நல்ல பெஸ்ட் மினிஸ்டர், ஹூ இஸ் த பெஸ்ட் மினிஸ்டர் என்று பத்திரிகையாளர் கேட்டபோது டக் என்று அவர் சொன்னாராம், பிரணாப் முகர்ஜி என்றார்.
அப்போ பிரணாப் முகர்ஜிக்கு வந்து 47 or 45 வயது தான். இளம் நிதியமைச்சராக இந்திரா காந்தி அரசில் பொறுப்பேற்றார். ஏனென்றால் அப்ப சொன்னாரா ஜெகஜன்ரோம், ஹீ ரீட்ஸ் ஃபைல்ஸ் ரெகுலர்லி, அரசுக்கு அவர் நிதித்துறைக்கு வருகிற கோப்புகளை தவறாமல் விடாமல் படிக்கிறவர் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் ஒரு கேபினட்டில் சேர்ந்த உடனே எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார். அதுதான் பிரணாப் முகர்ஜியுடைய மிகப்பெரிய ஒரு 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 டாக், அவர் பேசப்படுகிறவர் தலைவராக இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்துகிறது. கண்டிப்பாக. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு ஞானதேசிகன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுடைய நினைவலைகளை, பிரணாப் முகர்ஜி அவர்களுடனான நினைவலைகளை நம்ம நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க சார். வணக்கம் சார், கேக்குதா சார்? வணக்கம். உங்களுடைய நினைவுகளை, பிரணாப் முகர்ஜி அவர்களுடனான நினைவுகளை நம்ம நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க சார். ஒரு அறிவுசார் தலைமகனை இன்றைக்கு இந்தியா இழந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்கவர். மாநிலங்களவையிலே நான் உறுப்பினராக இருந்த போது 2001-2013 வரை இருந்தேன், 12 ஆண்டுகள். அவருடைய அந்த அறிவு கூர்மையையும் உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகிற அந்த திறமையை பார்த்து நான் வியந்து போனேன். பல அமைச்சர்கள் இதுபோல பதில் சொல்வதற்கு திளைப்பார்கள். காரணம், நாடாளுமன்ற விதிமுறைகளின்படி ஒரு பிரதான கேள்வியை கேட்கிற போது அமைச்சர் அதை தயார் செய்து கொண்டு வருவார், பதில் சொல்வார். ஆனால் இடது மூலையிலிருந்து, வலது மூலையிலிருந்து, நடுவிலிருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் துணை கேள்விகளை கேட்பார்கள். அப்படி கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பிசு கூட இல்லாமல், தயக்கம் இல்லாமல் உடனடியாக பதில் சொல்லுகிற ஆற்றல் மிக்கவராக நம் மறைந்த மரியாதைக்குரிய பிரணாப்ஜி அவர்கள் திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, நான் இந்த இடத்திலே இருந்து, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இடது பக்கம் இருந்தோம், எதிர்கட்சியாக இருக்கிற போது வலது பக்கம் இருப்பார்கள். அந்த வலது பக்கத்திலே அந்த மேஜையில் இருந்து நான் இதை பேசினேன், இதை சொன்னேன் என்று குறிப்பிட்டு சொல்வார். அவ்வளவு நினைவாற்றல் மிக்கவராக அவர் திகழ்ந்தார். மிகப்பெரிய அறிவு கூர்மை மிக்கவர். இந்தியாவின் ஜனாதிபதியாக அவர் இருந்த போது ஒரு அந்த அந்த பதவிக்கு ஒரு பெருமையை சேர்த்தவர். பிரிஸ்டேஜ் அண்ட் பவர் ஆஃப் தி பிரிட்டிஷ் கிரவுன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன் ஹூ வேர்ஸ் இட் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. யார் அந்த பதவியை வைக்கிறார்களோ அந்த மனிதனால்தான் அந்த பதவி பெருமை பெற்றது என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதை போல பிரணாப்ஜி அவர்கள் அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தார்கள். மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்கவராக, உலக தலைவர்கள் அத்தனை பேராலும் மதிக்கக்கூடிய தலைவராக திகழ்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பல்வேறு நாடுகள் அவருடைய மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறது. வங்கதேசம் கூட ஒரு நாள் இன்றைக்கு துஷ்டம் அனுசரிக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவருடைய அந்த இழப்பு என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தூணாக இருந்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1-2 அவர் ஆற்றிய பணி மிகத்தான பணி. ஆனால் பாரதிய ஜனதா அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து இன்றைக்கு கௌரவித்தது. எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் அவரை மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பது என்பது அரசியலிலே மிகச்சிரமம். ஆனால் பிரணாப்ஜி இருந்தார். அது மட்டுமல்ல, எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த போது நான் இங்கே ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளராக வந்தார். சென்னை வருகிற போது மிகப்பெரிய வரவேற்பை அவருக்கு நாங்கள் தந்தோம். சத்தியமூர்த்தி பவனுக்கு அவர் வந்தார். வந்த பிறகு நான் பேசுகிற போது சொன்னேன், அநேகமாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்குள் வருவது இதுதான் கடைசி கூட்டமாக இருக்கும், ஏனென்றால் நீங்கள் ஜனாதிபதி ஆகிவிடுவீர்கள், அப்பொழுது எல்லோருக்கும் சொந்தக்காரர்களாகிவிடுவீர்கள் என்று சொன்னேன். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்டடத்துக்குள் தான் அவர் வந்தது. அதற்கு பிறகு ஆந்திரா மற்ற இடங்களிலே அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தது, ஓட்டலில் தான் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சந்தித்தார்கள். அந்த அளவுக்கு நானும் அவரும் அடையாறு கேட்டு ஓட்டலில் இருந்து ரெண்டு பேரும் தனித்து பயணம் செய்தோம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வந்தார். தொடர்ந்து பேசுங்க சார். சமீபத்தில் கூட ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்காக பேச வந்திருந்தார். நான் பார்த்த போது ஏன் வந்து பார்க்கவில்லை என்று சொன்னால், நான் டெல்லிக்கே வரவில்லை என்று சொன்னேன். மிக அற்புதமான மனிதர், ஞாபக சக்தி மிக்க மனிதர். இன்றைக்கு அவர் இறப்பு என்பது நாட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ ஞானதேசிகன் ஐயா சொன்ன மாதிரி
அவர் வந்து 2012 முதல் 2017 வரை இருக்கும் காலகட்டத்தில் இரண்டு அரசுகள்லையுமே அவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தது. 2014 அப்புறம் வந்து என்டிஏ அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வரும்போது அதுலேயும் ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட அவர் வந்து ஆட்சியில் இருந்தார். அந்த ஒரு காலகட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது பிரணாப் முகர்ஜி ரொம்ப வித்தியாசமான ஒரு பெரிய தலைவர். அருமை நண்பர் ஞானதேசன் அழகாக சொன்னார், எல்லாருக்கும் நண்பராக இருந்தார், அத்தனை பேருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பதில்லை என்று கவிரச கண்ணதாசன் பாடல் என்று நினைவு. அதே போல இவர் வந்து இந்திரா காந்தியோட அன்பை பெற்றார், நரசிம்மராவோடைய அன்பை பெற்றார், மன்மோகன் சிங் அன்பை பெற்றார், மோடியுடைய அன்பை பெற்றார், எல்லோருடைய அன்பை பெற்ற ஒரு எல்லா பிரதமர்களின் அன்பை பெற்ற ஒரு தலைவராக திகழ்கிறார். இன்னொரு விஷயம், என்டிஏ அதாவது இவர் குடியரசுத் தலைவராக ஆனபோது அப்போ ஆட்சி பொறுப்பில் இருந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி. இவர் தான் மோடிக்கு முதல் முறையாக பிரதமர் பதவியை பிரமாணம் செய்து வைக்கிறார். இவர் குடியரசுத் தலைவர் அதாவது என்டிஏ ஆட்சியிலையும் அவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறார். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லுகிறது, இவருக்கு குடியரசுத் தலைவராகும் வாய்ப்பு 2012 அதுக்கு முன்பே 2007 வந்தது. அப்பொழுது வந்து மன்மோகன் சிங்க்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், நிதி விவகாரங்களை விஷயம் தெரிந்தவர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அரசியல் பணியை அவர் நீட்டித்துக் கொள்ள வேண்டிய அவகாசம் ஏற்பட்டதனால அப்போ வேற ஒரு பிரதிபப்பட்ட குடியரசுத் தலைவரான, ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து இவர் தான் குடியரசுத் தலைவரார். இது ஒன்று. 2012 நிறைவு பெற்ற பிறகும் இவரை மீண்டும் குடியரசுத் தலைவராகலாமா என்ற எண்ணம் கூட ஏற்பட்டது. அப்பொழுது மோடி கூட அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆதரித்தால் நானும் ஆதரிக்கிறேன் என்று கூட சொல்லியிருக்கிறார். சில ஏடுகளில் செய்திகளை பார்த்திருக்கிறேன். ஆக முன்பும் அவர் குடியரசுத் தலைவராக தகுதி படைத்தவராக போற்றப்பட்டார், பின்பும் அவர் மறிக்கப்பட்டார் என்பது இதெல்லாம் ஊடகத்தில் வந்த செய்திகளை சொல்கிறேன். ஆக எல்லாராலும் மறிக்கப்பட்ட தலைவராக ஒரு திகழ்கிறார். அது ஒரு வியப்புக்குரிய விஷயம். இது மிக அரிதான விஷயம். முன்பும் பின்பும் சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம வந்து இப்போ குளோபலைசேஷனுக்கு முன்னாடியும் வந்து அவருடைய பங்களிப்பு இருந்தது. ஆமாம், அதன் பிறகும் வந்து அதனுடைய பங்களிப்பு இருந்தது அவருடைய. இந்தியாவில் 7 முறை மத்திய நிதி பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரே நிதி அமைச்சர் அவர் தான். இன்னொரு விஷயம், பெரிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிதியமைச்சர்கள்லாம் மிகச்சிறந்த நிதியமைச்சர்களெல்லாம் நம்ம நாடு கண்டிருக்கிறது. ஆர் கே சண்முக செட்டியார், டி டி கிருஷ்ணமாச்சாரி, சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ரமன் போன்றவர்கள். ஆனால் இவர்களெல்லாம் உலகமயமாதல் பொருளாதார தாராளமயமாக்குவதற்கு முன்பு நிதியமைச்சராக சிறந்த வகையில் செயல்பட்டவர்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி, சிதம்பரம் போன்ற உள்ளார்கள். இவர்கள்லாம் குளோபலைசேஷனுக்கு பிறகு. ஆனால் குளோபலைசேஷன் உலகமயமாதல் பொருளாதார சீர்திருத்தத்துக்கு முந்தியும் நிதியமைச்சராக, அதுக்கு பிந்தியும் நிதியமைச்சராக இருந்தார் என்றால் அது ஒரே பிரமுகர் வந்து நிதியினுடைய மிக உச்ச மேதையான திகழ்ந்த பிரணாப் முகர்ஜி. ஒரே கிழக்கு சொந்தக்காரர். இவர் ரெண்டு துறையில் ரெண்டு காலகட்டத்திலையும் அந்த நிதி விவகாரத்தை சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்பது மிகச்சிறந்த பாராட்டத்தக்கது. இன்னொரு விஷயம், ஒரு மத்திய அரசாங்கத்தில் வந்து 3 துறைகள் மிக மிக முக்கியம் என்பார்கள். வெளியுறவுத்துறை தொடர்ந்து பேசுவோம், அந்த தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இப்போ வந்து ஏற்கனவே சொன்னது போல யூபிஏ 1 & 2 ரெண்டுலேயுமே வந்து திரு ஞானதேசன் சார் யூபிஏ 1 & 2 வந்து அவர் பல்வேறு துறைகளில் வந்து அவர் செயல்பட்டிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி பல வெளிநாடுகள்லேருந்தும் கூட அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க, இஸ்ரேல்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க, வங்கதேசத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி துக்கம் அனுசரிச்சிருக்காங்க. ஸோ அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் மற்றும் நிதித்துறை அமைச்சராகவும் இருந்தபோது அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் வந்து அதாவது அவர் வைக்காத துறை இல்லை, அதே மாதிரி இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு இது உண்டு டெல்லியில், ஒரு 4 அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு இதுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் ஆன் செக்யூரிட்டி, இது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும். 36 குரூப்ல இவர் வந்து இருந்தார். அது அது வந்து இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இத்தனை துறைகளுடைய ஒரு கமிட்டியில இருந்த வரலாறு வந்து பிரணாப்ஜி ஒன்றுக்குதான் ஒண்ணு. ஏன்னா இத்தனை துறைகளிலையும் அவர் அனுபவம் இருந்ததுனால, இத்தனை துறைகளையும் அவர் கைக்குள்ள வச்சிருந்ததுனால, அவருடைய மூளையில் இத்தனை துறைகளுடைய அத்தனை சம்பவங்களும் அவருடைய மண்டையில் இருந்ததுனால இவரால 36 துறைகளிலையும் அவர் கமிட்டியிலையும் இருக்க முடிஞ்சது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு அரசியல் ரீதியா பல கூட்டணி வந்து என்டிஏல வந்தது, யூபிஏ 1-2 வந்தது. அப்படி வருகிற போது அந்த கூட்டணி கட்சிகளை இணைத்து அந்த பிரச்சனைகளை சமரசம் செய்கிற ஒரு குறிப்பாக இடதுசாரி கம்யூனிஸ்டுகளை அவர் அவர் அவருடைய நட்பின் மூலம் அவர்களை சரி செய்து வைத்துக் கொள்கிற ஆற்றலும் அவருக்கு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் அவரை மதித்தார்கள், பாரத ரத்னா கொடுத்தார்கள் என்பது அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கட்சியை தாண்டி இருக்கிறது
என்பது இன்றைக்கு ஒரு இது. காங்கிரஸ்காரராக அடையாளம் காணப்பட்டவர், காங்கிரஸ்காரராக அண்ணா மரியாதைக்குரிய இந்திரா காந்தியால் அவர் அடையாளம் காணப்பட்டு அமைச்சராக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட ஒரு கட்சி சார்ந்த ஒரு அமைச்சராக, கட்சி சார்ந்த மனிதராக, காங்கிரஸ் கட்சியில் முக்கிய நபராக இருந்த ஒருவரை பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருந்தால் அவருடைய நடுநிலைமை என்பதும், அந்த பதவிக்கு போன பிறகு அவர் வைத்த அந்த தன்மை, அவருடைய பண்பு, அதெல்லாம் வந்து இன்னைக்கு அதனாலதான் மாற்றுக் கட்சியினரும் மதிக்கிற ஒரு இதை பண்றார். ஆனா அவர் ஜனாதிபதி ஆனதற்கு பிறகு அரசியலிருந்து சுத்தமாக விலகிவிட்டார். அவரை பார்ப்பதாக இருந்தால் இரவு 10:30-11 மணிக்கு போனால் அவர் வீட்டில எல்லாரையும் பார்ப்பார். அவர் நிதியமைச்சராக இருக்கிற போது 11 மணிக்கு மேல போனீங்கன்னா வீட்டுல வந்து எல்லாரையும் பார்ப்பாரு. அமைதியாக ஒரு 15 நிமிஷம் பேச முடியும். அந்த அளவுக்கு அவருடைய நட்பு வந்து எல்லோரையும் சந்திக்க வேண்டிய அந்த இது இருந்தது. அமைச்சராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய நிதி அமைச்சகத்தை கையில் வைத்திருந்தால் கூட யார் வேண்டுமானாலும் போய் சுலபமாக பார்த்து பேசுகிற வாய்ப்பை அவர் தந்திருந்தார். அதே போல நிதி அமைச்சராக இருக்கிற போது அவர் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்தியாவினுடைய நிதி நிலை வந்து உயர்வதற்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் வந்து பிரணாப்ஜி அவர்கள். பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் கூட அவரிடம் போய் பேசுகிற போது பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்குவார். எப்படி ஒரு வீட்டில் ஒரு தந்தை வந்து எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிறாரோ, அதே போல இந்த நாட்டில் வந்து ஆளுகிறவர்களுக்கு யாருக்கு திறமை ஏற்பட்டாலும் ஆலோசனை வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியில கூட அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் அவர்கள் இரங்கல் செய்தியில தெரிவிச்சிருக்காரு, நான் பதவியேற்ற முதல் நாள் இருந்து எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் போன்றவற்றை வந்து கூட அவர் வரவேற்ற மாதிரி செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு முக்கியமான கேள்வியை வந்து பார்க்கும்பொழுது, இப்போ வந்து ஒரு முன்னாள் ஒரு குடியரசுத் தலைவராக இருந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டு அவர் தன்னுடைய ஒரு கருத்துக்களை வந்து அங்க வந்து வலிமையா எடுத்து வச்ச ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வித்துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாம் கொண்ட ஒரு கொள்கையை எந்த காலகட்டத்திலும் எந்த இடத்திலும் அழுத்தம் திருத்தமாக பிறர் புண்படாமல் சொல்லுகிற ஒரு வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த கருத்து வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு போகிறார், நீ கூட்டத்துக்கு போகிறார் என்கிற போது பல்வேறு புருவங்கள் உயர்ந்தன. ஆனால் அங்கு போய் அவர் பேசிய பிறகுதான் அவர் எவ்வளவு தன்னுடைய லட்சியங்களிலும் கொள்கைகளும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. ஆகவே நாம் எந்த மேடையில் ஏறினாலும் கூட அந்த மேடை என்ன சொல்லுகிறதோ அது அல்ல, நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்தை பக்குவமாக பிறர் மனம் புண்படாமல் சொல்லுகிற வல்லமை வேண்டும். அந்த வல்லமை படைத்தவர்தான் ஒரு அரசியல் தலைவருக்கு மேலாக போய் ஒரு மிகப்பெரிய மனிதராக உருவெடுக்கிறார். அப்படி உருவெடுத்த தலைவர் வந்து பிரணாப்ஜி அவர்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஒரு இறுதியாக ஒரு புகழஞ்சலி அவருக்கு செலுத்த வேண்டுமா? செலுத்தலாம் சார். நீங்க பிரணாப்ஜி மறைவு என்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. டெல்லிக்கு வாருங்கள், என் வீட்டுக்கு வாருங்கள் என்று சமீபத்தில் தான் ஒரு கூட்டத்தில் சென்னைக்கு வருகிற போது என்னை அழைத்தார். நான் அவரை பார்க்க முடியாமலேயே நான் 14 பிறகு அவரை பார்க்கவில்லை. அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். கண்டிப்பாக சார், இணைப்பில் வந்து தங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். அதாவது இப்போ வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து தொடர்ச்சியாக தாமதப்படுத்த நடவடிக்கைகள் இருக்குது. குறிப்பாக பார்க்க இந்த கருணை மனு அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது பல ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கக்கூடியதே வந்து குறிப்பாக அதுலேயுமே இது கூட அதிக அளவான கருணை மனுக்களை வந்து நிராகரித்தவர் என்ற ஒரு கருத்து. பல அரசியல் மாச்சரியங்களை கூட கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த அப்சல் குரு, அஜ்மல் கசா போன்றவர்களுக்கான கருணை மனுக்களை நிராகரித்து இதுபோன்ற நடவடிக்கைகளை துணிச்சலாக எடுத்தவர் என்ற முறையில் இருக்கிறது. இப்போது அவர்களுடைய நிர்வாகத்திறன் பற்றி உங்களுடைய அவர் நிர்வாகத்திறனை எடுத்துக்கொண்டார். அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இந்த தேசம்தான் அவருக்கு பிரதானம், தேசத்தினுடைய நலன் மட்டும்தான். அதிலிருந்து மாறியதே கிடையாது. ஒரு அரசியல்வாதியாக, தீவிர அரசியல்வாதி அரசியலில் இருந்தபோதும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தபோது பிறகும் சரி, குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அப்சல் குரு அவனுடைய மீதான கருணை மனு, அவர் பாராளுமன்ற கட்டடத்தை தாக்குதல் நடத்திய மிகப்பெரிய பயங்கரவாத செயல், அதுக்கு பிறகு அஜ்மல் கசாப் அந்த மும்பை தாக்குதலில் ஈடுபட்டவர், இதையெல்லாம் இந்த கருணை மனுக்களை அவருடைய கவனத்துக்கு வந்தபோது உடனடியாக முடிவெடுத்தார், இதெல்லாம் நிராகரித்தார்.
இதில் விஷயத்தில் அவர் வந்து தேசம் மட்டும்தான் முக்கியம். இந்த மும்பை தாக்குதல் குறித்து நான் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், அவர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு இந்தியாவுடைய நிலையான தன்மையை சிறைக்கு பார்க்கிறது என்கிற அந்த பயங்கரவாத முகத்தை பாகிஸ்தானுடைய அணுகுமுறையை உலகம் முழு நாடுகளிலே கொண்டு சென்று கவனத்தை ஈர்த்து பாகிஸ்தான் முகத்திரையை கிழித்தார். அது மிகப்பெரிய சாதனை. இது மிகப்பெரிய இந்தியாவினுடைய இமேஜுக்கு மிகப்பெரிய இது. பாகிஸ்தானுடைய உண்மை நிலையை வந்து உலக நாடுகளுக்கு உணர்த்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பது, நிதி அமைச்சராக இருந்தது, அவருடைய நேர்மையின் அடையாளமாக திகழ்ந்தார். நேர்மை அப்பழுக்கில்லாத ஒரு நேர்மையான தலைவராக இருந்தார். அப்போதும் அவருக்கு தேச நலன்தான் முக்கியம், நாட்டினுடைய நலன்தான் முக்கியம். எப்படி என்றால் ஒரு தனியார் கைபேசி நிறுவனம், இந்த தொலைபேசி நிறுவனம், அது வந்து இந்தியாவில் வேற ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கி தன்னுடைய அந்த பங்குகளை வாங்கி பொருளாதார ரீதியிலே வணிக பரிவர்த்தனை மேற்கொண்டிருக்கு. வணிக பரிவர்த்தனையின் போது வருமான வரி சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்டதன் மூலம் அதன் அடிப்படையிலே அந்த வணிக நிறுவனத்தினிடம் வந்து 20,000 கோடி வருமான வரி பெற வேண்டும். 20,000 கோடி, அது கூடுதலாக அதற்குடைய வட்டி அபராதம் எல்லாம் சேர்த்து இன்னும் பல கிட்டத்தட்ட 2,000-20,000-300 கோடி என்னவோ வரும், தெரிய ஒரு 20,000 கோடிக்கு மேலே. இதில் வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனம் எல்லா விதமான ப்ரெஷரையும் செய்து பார்த்தார்கள். அப்போது அவர் நிதியமைச்சராக இருந்தார் பிரதான் முகர்ஜி. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் பிரதமர் உட்பட கொஞ்சம் சலுகை காட்டலாமே என்கிற அளவுக்கு இருந்தார்கள். உறுதியாக இருந்தார் பிரணாப் முகர்ஜி, எனக்கு நாடு தான் முக்கியம், சட்டம் கொண்டு வந்துடும், முந்தேறிட்ட சட்டம், இது வந்து நீதிமன்றத்துக்கு போய் கூட இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக இருந்தார். இந்த விஷயத்திலே இந்திய அரசாங்கத்துக்கு பெற வேண்டிய நிதியை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்று 20,000 கோடியான விவர வரியை கட்ட செலுத்தி தான் தர வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அந்தளவுக்கு அப்பழுக்கில்லாத நேரம், அரசியல் அழுத்தங்கள், வியாபார அழுத்தங்கள் எல்லாவற்றையும் கடந்து சுத்தமான நேர்மையான பிரதம ஒரு குடிய நிதியமைச்சராக இருந்தார் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, அவர் மேதையாகவும் இருந்தார். ஒரு முறை அவருடைய இந்திரா காந்தி காலத்தில் அவரோட பற்றி சொல்லும்போது இஸ் அ ஹியூமன் கம்ப்யூட்டர் லைக் சகுந்தலா தேவி என்று கூட ஊடகங்கள் எழுதியிருக்கார். அந்த அளவுக்கு இகிப்ஸ் அந்த நண்பர் ஞானசேகரன் அழகாக குறிப்பிட்டார், நினைவாற்றல் மிக்கவர் உண்மை, அத்தனை விஷயங்களை என்ன புள்ளி விவரங்களோடு கையில் வைத்துக் கொள்வார். அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பார், ஆழமாக இருப்பார், உறுதியாக இருப்பார். இதெல்லாம் அவருடைய மிகப்பெரிய, ஏனென்றால் நிதியமைச்சராகவும் இருந்திருக்கார், பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கார், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து இந்தியாவுடைய பேலன்ஸ்டு ஸ்டேட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அமெரிக்காவோடும் ரஷ்யாவோடும் சமமாக நட்பை மேற்கொள்கிற அந்த போக்கு இருக்குது தன்மை இந்திரா காந்தி காலத்தில் பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முழு காரணமே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி தான் என்று உறுதியாக சொல்லலாம். இப்போது பல்வேறு பணிகள், அதாவது பல்வேறு துறைகள் அவர் வந்து வகித்து வந்தாலும் கூட அவர் வந்து இந்த இலக்கியத்துறையிலையும் பல்வேறு புத்தகங்கள் எழுதுவதிலையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் அவர் யாருக்குன்னு ஆல்ரெடி இருந்திருக்காரு. ஸோ வந்து இந்த மாதிரி துறைகளையும் அவர் எப்படி அவர் ஈடுபடுறதுக்கான அந்த நேரத்தை எப்படி வகுத்து கொண்டார் என்பது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்க. மிக மிக வியப்புக்குரியதனால் வங்க மண்ணே ஒன்று இலக்கிய மண், எப்படி தமிழ் மண்ணை போல ரவீந்திரநாத் அவர் வந்து தொடக்க காலத்திலே ஆசிரியராக இருந்திருக்கிறார், ஒரு அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் பணியாற்றிருக்கார், பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கிறார், அதுவும் அவருடைய மொழி வங்க மொழி பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார். ஆகையினால் அவர்கிட்ட அவரிடம் வந்து ஒரு பத்திரிகையாளர்களுடைய பாசம் இருக்கும். அதனால தான் டெல்லியிலே அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அடிக்கடி பத்திரிகையாளர்கள் இன்ஃபார்மல் சாட் என்று சொல்வார்களே, அலுவல் சாராத ஒரு வகையிலே உரையாடல் கலந்து கொள்வார். அவர் 40 ஆண்டுகள் தொடர்ந்து டைரி எழுதியிருக்கிறார். இது ஒரு வியப்புக்குற உண்மை, பல பேர் தெரியாது. 40 ஆண்டு காலம், அதாவது ஒரு 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 ஆக்டிவ் பாலிடிக்ஸ், அரசியலே முழு நேரமும் செயல்படுகிறவருக்கு நேரமே கிடைக்காது, தூக்கவே நேரம் கிடைக்காது. அப்பேற்பட்ட அரசியல்வாதி, அது முக்கியமான பொறுப்புகளெல்லாம் தலையில் சுமந்து கொண்டிருந்தவர், பாதுகாப்புத்துறை, நீதியமைச்சர், குடியரசுத் தலைவர், இதெல்லாம் பெரிய பெரிய சுமைகளை தலையை சுமந்து கொண்டிருந்தவர் 40 ஆண்டுகள் டைரி எழுதியிருக்கார். அந்த டைரியில் அவர் தொகுக்கப்பட்ட அவருடைய நிகழ்வுகள், உணர்வுகள், அரசியல் கருத்துக்கள், ஒப்பீனியன் எல்லாம் சேர்ந்து விரைவில் புத்தகமாக வெளியிடப்படும் என்று இருக்கிறேன். குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாமை போல குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி கூட பள்ளி மாணவர்களுக்கு அரசியல் பாடமெல்லாம் நடத்தியிருக்கார். பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹி வாஸ் லைக் டீச்சர், ஹி வாஸ் டீச்சிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஒரு 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 தீர்க்கதரிசியாக, ஒரு நல்ல ஒரு அடுத்த தலைமுறை மீது அக்கறை உள்ள தேசபக்தராக தெரிந்திருக்கிறார். இது கண்டிப்பாக, அதாவது
தொடர்ந்து பல்வேறு பயணங்கள் வந்தது கூட, இடையில் அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தார், இடையில் இலங்கி வெளியில் வந்து தனியாக கட்சி அமைச்சு கூட செயல்பட்டார். இத்தகைய இடைராத பணிகளில் கூட காங்கிரஸ் அண்ட் த மேக்கிங் ஆஃப் த இந்தியன் நேஷன், அப்புறம் வந்து பல்வேறு சர்வைவல், த ட்ராமாட்டிக் டிகேட் போன்ற பல்வேறு புத்தகங்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஆமாம், அது மாதிரி பல்வேறு புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். சார், இது வந்து தொடர்ந்து வந்து இவர் வந்து அரசியலில் இருந்தாலும் கூட பிரதமராகிறதுக்கான வாய்ப்புக்கான இல்லை அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து அடிபட்டுருக்கு. அதாவது 1984 இந்திரா காந்தி அம்மையார் வந்து திடீரென்று சுட்டுக் கொல்லப்பட்டார், துரதிருஷ்டமாக படுகொலை செய்யப்பட்ட போது மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள். அப்போல்லாம் வந்து சீனியர் மேன் வந்து ஆர் வெங்கட்ராமன், பிரணாப் முகர்ஜி, நரசிம்மராவ், மூணு பேர் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் காங்கிரஸ் லீடர்ஸ். அப்போது ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர் ஆகிவிட்டார், மீதி வந்து இவர் நரசிம்மராவும் பிரணாப் முகர்ஜி. அவர் இரவுல யார் பிரதமராக வருவார் என்றெல்லாம் பேச்சு அடிபட்டுதா அப்போ அந்த காலத்தில் பத்திரிகைகளில். ஆனால் அந்த வாய்ப்பு தவறி போனது. ஆனால் அதை பற்றி அவரிடம் கேட்டிருக்கலாம், பிரணாப் முகர்ஜியிடம், வில் யூ ப்ரிஃபர் டு பி ஏ பிரைம் மினிஸ்டர், டிட் யூ ஹாவ் த ஆம்பிஷன் என்று சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் 7 ரேஸ்கோஸ் ரோடுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையே இருந்ததில்லை என்றார். 7 ரேஸ்கோஸ் ரோடு என்றால் அதுதான் பிரதமருடைய அதிகாரபூர்வமான இல்லமாக காலங்காலமாக கருதப்பட்டு வருகிறது, அந்த இடத்துக்கு நான் போக விரும்பியவில்லை என்று சொன்னார். ஆனால் ரெய்ஸ்னா இல்லத்துக்கு சென்றார், குடியரசுத் தலைவி மாளிகைக்கு குடியரசுத் தலைவராக இந்தியாவின் மிகப்பெரிய தலைவரானார். ஆனால் அவருடைய மகளானது சொன்ன அவர் மகளானவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில வேறு விதமாக இருந்தாலும் கூட, இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இப்போ எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து அவருடைய நடவடிக்கைனா, அப்போ ஒரு குறிப்பாக அமைச்சராக இருந்திருக்காரு, அந்த காலகட்டத்தில் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அதில் எமர்ஜென்சி காலத்தில் அப்போது குடியரசுத் தலைவர் பிறப்பித்த நெருக்கடி காலத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு எப்படி ஒரு அரசாங்க தலைவரை செயல்படுத்தணும் அப்படி தான் செயல்பட்டார். ரெண்டாவது, அப்போதைய பிரதமர் பாரத பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையார், அவருடைய உத்தரவுக்கு இணங்க அவர் செயல்பட்டிருக்கார். ஆகையினால அது எமர்ஜென்சி காலத்தில் அவர் செயல்பட்டது கிட்டத்தட்ட சஞ்சய் காந்தியோடு இணங்கி அவர் சஞ்சய் காந்தியை இவர் ஷேப் பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு ஒரு அரசியலில் வந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் செயல்படுத்த புகழஞ்சலியை நீங்கள் செலுத்தலாம். அதோட நிகழ்ச்சியை ஒரு நாடு மிகச்சிறந்த குடிமகனை இழந்துவிட்டோம், இருந்தாலும் அவருடைய காட்டிய பாதை, அவருடைய உணர்த்திய உணர்வுகள், கருத்துக்கள் இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அந்த பாதையில் செல்வது தான் சிறப்பாக இருக்கும். அவர் வந்து ஒரு எல்லாவற்றையும் விட தேசம்தான் முக்கியம் என்று செயல்பட்டிருக்கார். அப்பேற்பட்டவருடைய படைப்பு, எழுத்து, சிந்தனைகள் இந்த நாட்டுக்கு தொடர்ந்து பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அரங்கிற்கு வந்து திரு ஞானதேசிகன் அவர்கள் தொலைபேசி வாயிலாகவும், மூத்த பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன் அவர்கள் தங்கள் நிலையத்திற்கே வந்து தங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார்கள். இத்தகைய ஒரு மிகப்பெரிய தலைவரை நாடு இழந்திருக்கிறது, மிகவும் துக்ககரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவருக்கு நாமும் புகழஞ்சலி செலுத்துவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.